வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிமுக அரசியல் செய்து இதை வச்சுக்கிட்டு கரெக்டு தான், அது அதிமுக அரசியல் தான் செய்யும். அதிமுக வந்து வங்கி இல்லைல்ல, 62 உயிருங்க, ஒரு உயிர் ரெண்டு உயிர் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம சமீப காலங்களில் பார்க்காத ஒரு எண்ணிக்கை இது. 10 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை இவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து ஒரு கட்சி அரசியல் செய்யலைன்னா அந்த கட்சி அரசியலில் இருக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இறந்து போயிட்டாங்க, 10 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு, போயிட்டு துக்கம் விசாரிச்சு முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பார். மரக்காணத்தில் 22 பேர் இறந்த பிறகு பாடம் எதனா கத்துக்கிட்டாங்கன்னா பாடம் கத்துக்கல. டிஜிபி லெவலில் இல்லை ஹோம் செக்ரட்டரி லெவலில் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, நாங்கள் போதுமான நடவடிக்கை எடுத்துட்டோம், ஒரு விசாரணை கமிஷனும் அமைச்சிட்டோம். விசாரணை கமிஷன் எப்போ நீங்கள் ஒன்று அமைச்சிங்களோ அங்கே தான் உங்கள் மீது சந்தேகம் அதிகமாக வருது. இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற டிமாண்டை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் மணி. இந்த கள்ளசாரத்துக்கு ஏன் டிமாண்ட் இருக்குன்னா, அரசு மதுபானம் விலை அதிகம், நீங்கள் விலையை குறைக்கணும். நாயெல்லாம் கணக்கு எடுக்க சொல்லியிருக்கிறோம் மெட்ராஸில் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனை பேர்னு ஃபஸ்ட்டு கணக்கு. இன்னொன்று, குடியாரர்கள் வந்து ஆண்டுக்கு அரசுக்கு அதிக வருவாய் கொடுக்குற ஒரு நபர்கள். ஏதோ குடிகாரம் எதுவும் பண்ணலைன்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், ரோட்டில் இருக்கவங்க சொல்லலாம், இந்த குடிகாரர் மக்களால் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடாது. உங்கள் அரசு கஜானாவை நிரப்புறதே அவங்க தான். உங்கள் கஸ்டமரை, உங்கள் கன்சியூமரை பாதுகாக்க வேண்டிய அந்த தார்மீக கடிமனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சார். இன்னைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த விவகாரத்தில் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி பார்த்தோம்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக அந்த கட்சி இருக்கா இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேளை வளர்ந்து விட்டதா, அதிமுகவோட வாக்கு விகிதாச்சாரம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பல கேள்வியெல்லாம் இருந்தது. அதை தாண்டி 40-க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக வெற்றி பெற்ற பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து பெரிய செலவில் பேசுபொருளாகவோ செய்தியில் கூட இல்லை. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்திருக்கக்கூடியது நடந்துச்சு. அப்போது அதற்கு வந்து ஆளுகின்ற அரசை குறை சொல்வதற்கோ தட்டி கேட்பதற்கோ ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து இப்பொழுது தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக வந்து அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது ஒரு உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காங்க. சட்டமன்றத்திலிருந்து அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அது என்ன காட்டுதுன்னா, யாரோ ஒருத்தர் அங்கே தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று, பேரவைத் தலைவர் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்கள வந்து சபையை விட்டு நீக்கியிருக்காரா, இல்லை இவர்களோட நடவடிக்கையே வந்து கொஞ்சம் எல்லை மீறி இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பட் அதை தாண்டி என்ன பிரச்சனைக்காக வெளிநடப்பு, என்ன பிரச்சனையில் வந்து இவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள், இல்லை சட்டமன்ற உறுப்பினராக அங்கே விவாதத்தில் பங்கு பெற முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது, கள்ளக்குறிச்சி சாராய சாவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது திமுகவுக்கு தான் ஒரு பின்னடைவு, அதிமுகவுக்கு அதனால் ஒரு பெரிய பின்னடைவு இல்லை. இது போன்ற சம்பவங்களில் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா கூட போராட்டம் பண்ணுறாங்க, திமுக வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போது தார்மீக அடிப்படையில் மற்ற கட்சிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், விசிகா ஆகட்டும், ஒவ்வொரு கட்சியும் வந்து இந்த விடயத்தை, இந்த நடந்த சம்பவத்தை வைத்து அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது கேள்வி வந்து மக்கள் சார்ந்த கேள்வி, நெறி சார்ந்த கேள்வி. இந்த நாட்டில் வந்து விசச்சாராயமோ கள்ளச்சாராயமோ இருக்கக்கூடாது என்பது ஒரு ஒரு நல்ல அரசியலுக்கு அதுதான் வந்து ஒரு உகந்ததாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மற்ற கட்சிகளில் எந்த கட்சி இந்த பிரச்சனையை அதிகமாக மையமாக வைக்கிறதோ மக்களோட பார்வை அந்த கட்சியின் மீது போகும். அந்த வரிசையில் இன்றைக்கி அதிமுக எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி போராட்டம் உட்கார்ந்துருப்பது என்பது ஒரு அடக்குமுறையெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு உண்ணாவிரதம் இல்லை ஒரு போராட்டம் என்பது காந்தி வழியில் அது ஒரு நல்ல செயல். அதை வந்து நம்ம வந்து அது வந்து அதிமுகவுக்கு அது ஒரு நல்ல பயனை தரும்.
இந்த போராட்டமானது. அதிமுக அரசியல் செய்து இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தரப்புலேருந்து. கரெக்டு தான், அது அதிமுக அரசியல் தான் செய்யும். அதிமுக வந்து வங்கி இல்லைல்ல, லோன் வாங்கிட்டு மக்களை லோ லோன் அலைய விட்டுட்டு அது வட்டி வாங்குற ஒரு நிறுவனம் இல்லையா. அதிமுக என்பது அரசியல் கட்சி தானே, அரசியல் ரீதியாக வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. காவல்துறையின் மீது ஒரு சிலர் மீது வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றதான் சொல்கிறீங்க. அப்போ அந்த துறைக்கு குறிப்பாக வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்போ கள்ள சாராயம் என்பது இந்த நாட்டில் போன வருடம் இருந்திருக்கு. போன வருடத்தில் ஒரு 22 மரணம் ஆச்சு மரக்காணத்துக்கிட்ட. அதை தாண்டி தருமபுரி, பெண்ணாகரம், கிருஷ்ணகிரி, அப்புறம் இந்த சைடு வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் வந்து மரக்காணம், திண்டிவனம், இந்த சைடில் விக்கிரவாண்டி, விழுப்புரம், இங்கெல்லாம் இருக்குதுன்னு செய்து இந்த பிரச்சனை. அப்போ இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து பொய்யாக சொல்லி அதிமுக போராட்டம் பண்ணவில்லை. இறந்த 62 பேர், அதாவது 60 பேர் போயிட்டாங்க, இன்னொன்று 2 பேர் கவலைக்கிடும், ஒரு ஒரு கொஞ்சம் பேருக்கு கண்ணு போயிருக்குன்றாங்க. அது உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல. ஒரு சிலருக்கு உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் பாதிப்பாயிருக்கு, குடும்பங்கள் சின்ன பின்னமாயிருக்கு, குழந்தைகள் அனாதையாக இருக்கிறாங்க, இளம் விதவைகளாக இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து ஒரு கட்சி அரசியல் செய்யலைனா அந்த கட்சி அரசியலில் இருக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது அரசியல் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான். ஐயா வள்ளுவரே இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்போது உங்களுக்கு வந்து இதை கேள்வி கேட்பதற்கோ, அதாவது இந்த விஷயத்தில் எவ்வளவு அரசு வந்து நடவடிக்கை எடுத்தாலும் அது பத்தாது. நாங்கள் போதுமான நடவடிக்கை எடுத்துட்டோம், இனிமே இதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு விசாரணை கமிஷனும் அமைச்சிட்டோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அங்கே தான் சந்தேகம். விசாரணை கமிஷன் எப்போ நீங்கள் ஒன்று அமைச்சிங்களோ அங்கே தான் உங்கள் மீது சந்தேகம் அதிகமாக வருது. அதிமுகவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் விசாரணை கமிஷன் தான் போட்டுது. அந்த காவல்துறை அன்னைக்கு சுட்ட, மனிதாபிமானம் இல்லாமல் சுட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்னமும் வந்து கண்ணியமாக காவல்துறை உடைய போட்டுக்கிட்டு வளம் வர்றதை கண் எதிரில் பார்க்குறோம். அப்போ செத்தவங்க குடும்பத்தில் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும். நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்க மக்கள், அந்த சாலையை அங்கே அந்த நிறுவனம் வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஏன் அவங்க அந்த நிறுவனத்து மேலே அவங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா, இல்லை அந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு எதனா பங்காளி சண்டையா, இல்லை இதனால் வந்து பொல்யூஷன் வருது, இதனால் வந்து எங்களுக்கு வந்து மூச்சு விடுறது சிரமமாக இருக்குது, தண்ணி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களோட வாழ்வாதாரம் அடிபட்டு இருக்குன்றது அந்த ஒரு கொள்கைக்கு, அந்த ஒரு பிரச்சனைக்கு தானே அவங்க போராட்டம் பண்ணாங்க. வேறு எதுவும் காரணம் கிடையாது. வழிப்பறியோ இல்லை சாராய ஆலையோ வந்து அவங்க எதிர்த்து போராட்டம் பண்ணலையே, அவங்க வந்து ஒரு நிறுவனம் வேணான்னு தானே பண்ணாங்க. அப்போது அதிமுக காலத்தில் அன்றைக்கி நீங்கள் வந்து இதே காவல்துறை கண்ணியத்தை மீறி சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய மக்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுச்சு. அன்றைக்கி காவல்துறையால் அரசுக்கு அவப்பெயர் அதிமுக ஆட்சியில். அன்றைக்கி திமுக இதே நிலைமையில் இதே இடத்துல வந்து திமுக வெளிநடப்பு பண்ணிச்சு, திமுகவில் இருந்த உறுப்பினர்களாக தூக்கி வெளியே போட்டாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அன்றைக்கி திமுக பண்ணுறது நியாயம்னா இன்றைக்கி அதிமுக பண்ணுறது நியாயம். இதில் ஒன்று என்னென்னா, காவல்துறை கண்ணியம் இல்லாத ஒரு காவல்துறையாக அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குன்றது தான் இதில் வாதப்பொருள். அன்றைக்கும் காவல்துறையை கேட்குறதுக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து சரியான ஒரு பார்வை இல்லை. இன்றைக்கும் வந்து முதலமைச்சர் அலுவலகத்திலையோ இல்லை அதை துறை சார்ந்தவர்கள் அதை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு சரியான பார்வை இல்லை. அன்றைக்கும் எடப்பாடி என்ன சொன்னார், டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க அத்துமீறி இருக்கக்கூடாது, பொதுமக்களோட சொத்துக்கள் நாசம் பண்ணும்போது எது பஸ் உடைச்சாங்க அதை உடைச்சாங்க அதுக்குண்டு, ஒருவேளை உடச்சிருந்தா கூட டியர் கேஸ் யூஸ் பண்ணிடலாம், லத்தி சார்ஜ் பண்ணிடலாம், துப்பாக்கி எடுத்து குருவி சூடுற மாதிரி சுட்டிங்க. அன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, அதனால் அதை மூடி மறைச்சிங்க. இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அதனால் மூடி மறைக்கிறது. பட் உண்மை என்னென்னா, அன்றைக்கும் மக்கள் செத்தாங்க, இன்றைக்கும் மக்கள் செத்தாங்க. அதனால் இதை வந்து பொது பார்வையில் பார்க்கும்போது எப்படி தூத்துக்குடி சம்பவம் வந்து அதிமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அருவறுப்பையும் உருவாக்கியதோ, அதே போல் விக்கிரவாண்டி பிரச்சனை வந்து திமுகவுக்கு ஒரு 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 அவப்பெயரை வந்து உருவாக்கி உள்ளது. இப்போ திமுக அரசு இதில் என்ன செய்யணும், என்ன செய்ய தவறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நிறைய செய்ய தவறி இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும்போது மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து என்ன பாடம் கற்றுக்கிறீங்கன்றது பார்க்கணும், முதல் பாடம். அப்போது மரக்காணத்தில் 22 பேர் இறந்த பிறகு பாடம் எதனா கற்றுக்கிட்டாங்கன்னா பாடம் கற்றுக்கலை. பாடம் கற்றுருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்காது. இரண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே முடிக்க முடியாது. இப்போது கள்ளசாராயம் என்பது இந்த நாட்டில் வந்து ஊறி இருக்குது. ஏதோ அதிமுக இந்த 5 வருஷம், இதுக்கு முன்னாடி 5 வருஷம்ன்ட்டு இல்லை. நீங்கள் அடிப்படையில் நம்ம பத்திரிகையாளர்கள் அங்கே போய் மக்கள்கிட்ட பேசினா அது வந்து இப்போது விழுப்புரத்தில் இருக்கவங்களாம் அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை பழகி பழகி நார்மலைஸ் ஆகிருக்கு. அது வந்து உங்களோட ஊர் இருக்கு. இந்த இது தவறு எப்படி ஊழல். இப்போ ஒரு ஒரு அலுவலகம் போகிறோம், அரசு அலுவலகம், அங்கே இருக்கிற அரசு அலுவல் வந்து அந்த லஞ்சத்தை வாங்குறது வந்து ஏதோ அவரோட அதிகாரம் பிறப்பு உரிமை மாதிரி நினச்சிக்கிறாரு. அதாவது கூணி குறுகணும் அந்த அந்த காசை வாங்கிறதுக்கு.
எனக்கு வந்து அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்கணும், நான் வேலை பார்க்குறதுக்கு கையூட்டு வாங்குறதுன்றது ஒரு வெட்கமான ஒரு செயல், ஒரு ஈனத்தனமான ஒரு ஒரு பிழை. அது அந்த பிழையை வந்து இது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சலுகை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இது வாங்கிறதுக்கு முக்கிய காரணம் அரசியல்வாதிகள் அவர்களிடம் நட்பு பாராட்டுவதும் அவர்களிடம் லஞ்சம் பெறுவது தான். இப்போது ஒரு ஒரு காவல்துறையை சார்ந்தவரையோ இல்லை ஒரு தாசில்தாரியோ இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோ நம்ம பார்க்கும்போது அதிகாரிகள் பணம் வாங்குற மாதிரி தான் தெரியுது. இந்த அதிகாரிகள் யார் கொடுக்குற தைரியத்தில் பணம் வாங்குறாங்க? அதிகாரிகள் யாருனா 1000 கோடி 2000 கோடி பணம் வச்சுருக்கிறாங்களா? இல்லை அதிகாரிகள் யாரெல்லாம் கல்வி தந்தையாக மாறுறாங்களா? சாராய ஆலை வைத்து நடத்துகிற அளவுக்கு வசதி இருக்கானா? கிடையாது. அப்போ அதிகாரிக்கு மேலே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த உண்மையை வந்து வெளிப்படையாக தெரியாமல் இதுக்கு பழக்கப்பட்டு தாங்களும் கெட்டு போய் மக்களையும் இதை பழக்க வைக்கிற அந்த ஒரு பண்பு இந்தியா முழுவதும் இருக்கு. இப்போ கல்வராயன்மலை பகுதியில் வந்து இந்த இந்த சாராயம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நார்மலாக வீடுகளில் வந்து ஒரு டீ காஃபி மாதிரி வச்சு சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது அந்த கிராமங்களில் ரொம்ப இயல்பான ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே கள்ளச்சாராயம் பிரச்சனையா இல்லை கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்தது பிரச்சனையா? அதாவதுங்க, நீங்கள் கள்ளச்சாராயம் அப்படின்றது வந்து என்றைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து போதையை தாண்டி உயிரை எடுக்குதோ அப்போ அது வந்து சமுதாயத்திலேருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய விஷயம். இப்போது ஆல்கஹால் வந்து இப்போ டிஸ்டிலரியில் போய் வரும்பொழுது அதில் வந்து அந்த தரச்சான்றுகள் இருக்குது, ஒரு சில ஆய்வுகள் இருக்குது, ஒரு சில தர கட்டுப்பாட்டு சான்றிதழ்லாம் வாங்கணும், அதுக்கு டெஸ்டிங்லாம் இருக்குது. அதனால் அரசாங்கத்திலேருந்து டிஸ்டிலரி மூலிமா இல்லை வாங்கி அரசாங்கமே கொடுக்கறதுல வந்து சாவுன்றது தடுக்கப்படுது. பட் சாராயன்றது ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் வந்து எந்த ஒரு கல்யாணம் காது குத்துனாலும் அந்த கண்ணுக்குட்டி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவரே வந்து நல்லா இருக்கும் அவருது, ஒரு போதை ஏறும் அதிகமாக, இந்த மாதிரிலாம் பேசு பொருள் இருக்குது. என்னமோ ஆச்சு பாவம் இன்றைக்கி டிகிரி தெரியாமல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய அந்த தன்மை வந்து மக்கள்கிட்டயே வந்திருக்கு. அப்போ இது என்னென்னா ஆட்சியாளர்கள் வந்து இந்த இந்த விஷயத்தின் மீது இதுவரை இந்த நொடி வரை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு 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 கூர்மையான சிந்தனையை செலுத்தவில்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாடம் கற்றுக்கலை. ரெண்டாவது இந்த சாராயத்தை ஒழிக்கிறதுன்றது அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 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 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். இப்போ எப்படி வந்து தொழுநோயை வந்து நம்ம விரட்டணும், எப்படி எய்ட்ஸை வந்து கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தோம், எப்படி போலியோவே வந்து இல்லாமல் நம்ம பல்ஸ் போலியோ போட்டு ஒரு 3 வயது 5 வயது குழந்தைங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஊசியை போட்டு அந்த நோயை வந்து எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது சமூகத்தை பிடித்த ஒரு நோய். இந்த நோய்க்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு திட்டம், ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்ட அதிகாரி இதற்கு வந்து இல்லை அப்படின்னா இது சாத்தியம் அல்ல. நீங்கள் கொடுக்குற அந்த 10 லட்சம் 15 லட்சம் இன்றைக்கி மீம்ஸ்க்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓ அங்கங்கே ரீல்ஸு மீம்ஸாக ஓடுது. ஒரு ஒருத்தன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான், ஏப்பா ஏன்ப்பா சாராயம் குடிக்க மாட்டேன்ற, நீ எப்படியா இருந்தாலும் குடிச்சு குடிச்சு சாவதான் போகிறேன், நீ சாராயம் குடிச்சு சேர்த்தினா 10 லட்சம் 5 லட்சம் அரசாங்கமே வரும், சாவர உயிர் எப்படியா போகிறது, டாஸ்மாக் பானம் குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, சாராயம் குச்சி உடனே போனால் அட்லீஸ்ட் நீ தேர்ச்சி பண்ணாலும் குடும்பம் நல்லாயிருக்குன்ற மாதிரிலாம் பேசு பொருளாக இருக்குது. இது வந்து ஏதோ வந்து சிரிக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். சிரிக்கிற விஷயம் இல்லை, இது சிந்திக்கிற விஷயம். அதாவது குடும்பம் குடும்பமாக சின்னாபின்னமாகிட்டு இருக்கு மதுக்கும் போதைப் பொருளுக்கும். இந்த பிரச்சனை வந்து புரியறது கிடையாது. இது காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க வந்து அரசியல்வாதிகளோட அந்த ஒரு புரிதல் அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்களால அது நடவடிக்கை பண்ண முடியாது. எந்த பணம் நமக்கு வேணும், எந்த தொழில் பண்ணலாம், எந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த தொழில் தெளிவு மேலே இல்லைன்னா கீழே இருக்கும். இது ரெண்டாவது. மூன்றாவது என்னென்னா இந்த பிரச்சனையை வந்து நான் சொன்னது வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். இப்போ நடுவில் ஒன்று இருக்குது, முதல்ல வந்து சஸ்பெண்ட் டிஸ்மிஸ்டு அதை இமீடியட்டாக பண்ணுறது, நடுவில் ஒன்று இருக்குது. ஏன் இவங்க கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க? அப்போது ஒன்று அவைலபிள், கள்ளச்சாராயம் என்பது கிடைக்குது. இரண்டாவது அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஏன் டிமாண்ட் இருக்குன்னா அரசு மதுபானம் விலை அதிகம். அப்போ அரசு விலை மதுபானத்தை நீங்கள் விலையை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் நம்ம குறைக்க சொல்லலை, இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்லாம் இருக்குது. விலையை குறைச்சா அதுவே வந்து குடிப்பழக்கம் அதிகமாகி குடி நோயை சமூகத்தில் உருவாகும். அதாவது இப்படி கள்ளச்சாராயம் காசி கலெக்டரே வந்து காலையில் மழுப்பி மழுப்பி பேசி அது வயிற்று போக்கு தான் சாராய சாவு இல்லைன்னு சொல்கிறத விட அது வந்து பரவாயில்ல. இதை விட அது வந்து அது அந்த விஷயம் வந்து ஆமாம் அரசே விற்கிது நல்லாயிருக்கு, ஒரு ஒரு 55 வயசில் சாகுறவன் 65 வயசில் சாகுறான் மது பழக்கத்துக்கு அடிமையாயினா அதில் ஒன்றும் அவ்வளோ கெட்ட பேர் கிடையாது. இந்த மாதிரி கெட்ட பேரை விட அது பரவாயில்ல. மது ஒழிப்பு பற்றி பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்லேருந்தே சொல்கிறது தான், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மதுவை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கொஞ்சம் பேர் வந்து
கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து அரசாங்கமே வந்து மதுவை வந்து எதிர்க்கிறவங்களோ இல்லை இந்த மது பழக்கத்தை பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுன்னா குடிக்கிறவங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு தார்மீக உரிமை இருக்குங்க. முதல்ல குடியால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு அதிகமான தார்மீக அடிபடை இருக்குது. இந்த மதுனா என்னென்னு தெரியாமல் அதுக்கு வந்து குடிகாரன் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்களோட கோபத்தையும் வன்மயத்தையும் தான் கக்குறாங்க. இந்த குடித்து பாதிக்கிறவங்க மீது அவங்களுக்கு எந்த வித அக்கறையோ அனுசரணையோ கிடையாது என்பது என்னோட புரிதல். குற்றம் இருந்தானா செத்தானா அப்படின்ற மாதிரி சரி அடிப்படையில் வந்து பின்னாடி ஒரு சமூக காரணமும் இருக்குது. ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, சோஷியலைசேஷன் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு பார்லேயும் டாஸ்மாக் பார்லேயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டால் உண்மையான சமூக நீதி இருக்கிற இடம் அதான். இது ஏன் கிளாஸு, இது ஊன் கிளாஸு, இது ஏன் மிச்சர் பாக்கெட்டு, இது ஊன் ஊருக்கா, எந்த சாதியையும் அப்படியே தரமட்டமாக்கி குடிக்கிறவன் எல்லாம் ஒன்று இருக்கிற ஒரு 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 நவீன குடிகார ஒரு ஆலயமாக கூட அதை பார்க்கலாம். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். மது என்பது ஏதோ இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் தான் இருக்குன்னு இல்லை, உலகளாவிய பிரச்சனை. பிளாக் அண்ட் ஒயிட்டாக அணுக முடியாது இதை வந்து. ஆமாம் இதற்கு வந்து என்னென்னா ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிக்கணும். மதுவை வந்து எடுத்தமாக கௌத்தமான அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் குடியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ குடியால் பாதிக்கப்பட்டவங்க நோய்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. குடி நோய் என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறவங்களோட பிரச்சனை கிடையாதுங்க, சோஷியல் ட்ரிங்கிங். பட் டெய்லி கடை 10 மணிக்கு எப்போ திறப்பாங்க, 12 மணிக்கு எப்போ போய் நிற்கலாம், இப்போ காலைல எப்போ விடியும், நைட்டு எந்நேரம் குடிக்கணும், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாயெல்லாம் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். மெட்ராஸில் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனை பேர்னு ஃபஸ்ட்டு கணக்கெடுக்கும். கரெக்டான ஒரு டேட்டா எடுத்து அதற்கு வந்து ஒரு சென்சஸ் மாதிரி போட்டு அதுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் பண்ணி பண்ணாதான் இதை வந்து நீங்கள் சரி செய்ய முடியும். அதுவும் 100 விழுக்காடுலாம் திருத்த முடியாது. இந்த இறப்பு விகிதாச்சாரத்தை குறைக்கலாம், அதுவும் படிப்படியாக தான் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ மாற்றலாம். பட் ஆனால் இவர்கள் யாரும் செய்யறதுக்கு தயாராக இல்லை. இறந்து போயிட்டாங்க, 10 லட்சரூபா கொடுத்தாச்சு, போயிட்டு துக்கம் விசாரிச்சு முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பார். அது ஒரு போக்கு. இன்னொரு போக்கு, நான் எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கலாட்டா பண்ணுவேன், கொல்லுவேன், ஆனால் எங்கள் கட்சியிலே சாராய அதிபர்கள் யாருனா வந்தால் நாங்கள் சேர்த்துக்குவோம் கூட்டணிக்கு, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அந்த அது ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது, மூன்றாவது வந்து மது என்பது இருக்கவே கூடாது, இது வந்து மது என்பது நாட்டுக்கு கேடு உயிருக்கு கேடுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அந்த ஒரு நிலைப்பாடு. இப்போ நிலைப்பாடுலே 1, 2, 3 நிலைப்பாடு இருக்குது. அப்போ இந்த மூணு நிலைப்பாடு இருக்கும்போது இதில் வந்து எது சரி எது சரியில்லை அப்படின்றத நம்ம ஆராயறதை விட்டுட்டு இருக்கிறதுல எப்படி அதை சிஸ்டமேட்டிக்காக லாங் டேர்மில் ஒன்று ஒன்றா லாஜிக்கலாக பண்ண முடியுன்றதை தான் பார்க்கணும். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சும்மா சொல்லலை. அதே மாதிரி தான் குடிகாரனாய் பார்த்து திருந்த வேண்டும். ஆனால் அவர்கள் திருந்துவதற்கு நம்ம வழிவகை செய்கிறோமா, அவர்கள் திருந்தி குணமாகறதுக்கு நம்மக்கிட்ட எதனா ஒரு மூலதனம் இருக்கா, அவர்களையும் மனிதர்களாக மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட எதனா சித்தாந்தம் கொள்கை இருக்கா, இந்த குடும்பம் சரி குடிக்கிறவங்க குடிச்சு செத்து போயிட்டாங்க இல்லை கெடுக்கிட்டு போட்டோம், அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. இன்னொன்று, குடிகாரர்கள் வந்து ஆண்டுக்கு அரசுக்கு அதிக வருவாய் கொடுக்குற ஒரு நபர்கள். ஏதோ குடிகாரம் எதுவும் பண்ணலைன்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், ரோட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், இந்த குடிகாரர்களால் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடாது. உங்கள் அரசு கஜானாவை நிரப்புறதே அவங்க தான். அப்போ ஒரு ஒரு குடிகாரரையும் கொஞ்சம் கவனமாக உங்கள் கஸ்டமரை உங்கள் கன்சியூமரை பாதுகாக்க வேண்டிய அந்த தார்மீக கடிமனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை எதுவுமே சரியாக பண்ணலனா அப்போ கள்ள சந்தையில் கள்ளசாராயம் வரதான் செய்யும். எத்தனை நாள் தடுப்பீங்க, எவ்வளோ நாள் தடுப்பீங்க? எதுக்கு வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கோ, டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கோ, அதற்கு வந்து தவறான மூலமாக கிரே மார்க்கெட் உருவாகும். இது சித்தாந்தம். இதற்கு வந்து நாங்கள் வந்து திட்டம்லாம் எதுவும் வைக்க மாட்டோம், இதை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம், அதிமுக அரசியல் பண்ணுது, பாமக அரசியல் பண்ணுது இது சொல்லிட்டு நாங்களும் அரசியல் பண்ணிட்டு கடந்து போய்டுவோம்னா இந்த திட்டத்துக்கு வந்து பதிலே கிடையாது. இப்போ இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற டிமாண்டை எப்படி பார்க்குறீங்க? அதனால் யாருக்கும் எந்த வித லாபமும் இருக்காது. அது வந்து ஒரு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் மணி. ஏன்னா சிபிஐயோ சிபிசிஐடியோ அது இங்கே பிரச்சனை இல்லை, விசாரிக்கிற அதிகாரிகளில் தான் இருக்குது. நேர்மையான நல்ல அதிகாரிகள் இருந்தால் உண்மையை கொண்டு வருவாங்க, அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி. நீங்கள் சிபிஐன்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது மத்திய அரசோட கைப்பாவை. நீங்கள் உண்மையிலே வந்து இப்போ சிபிஐக்கு இன்றைக்கி நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன்,
மேலே பாஜக இருக்குது. பாஜக இருக்கிறதுனால இவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. ஸோ தட் திமுக மீது அழுத்தம் அதிகமாக இருக்குன்ற அந்த அரசியல் காரணத்துக்காக தான் இவங்க கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸை போட்டு இல்லை இந்த 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 நடவடிக்கை வேகமாக வர்றதுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் கேளுங்களேன் சட்டமன்றத்தில். இந்த மாதிரி சாவு இந்த மாதிரி விஷயம் வந்தால் அதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே விசாரித்து தண்டனை வாங்கி தரணும். அதற்கு வந்து அரசு வந்து ஒரு 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 கொள்கை முடிவு எடுக்குது. இதற்குன்னு தனியாக ஸ்பெஷல் கோர்ட்டு போடுவோம், இதற்குன்னு தனியாக வழக்கறிஞர்களை நியமிப்போம், இதற்குன்னு ஸ்பெஷலாக ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட் போட்டு ஒரு வருஷத்தில் தண்டனை வாங்கி தருவோம். அது உச்சகட்ட தண்டனையோ இல்லை கோர்ட்டாக பார்த்துக்கோ. காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அதிகாரிகளே வந்து இவங்க இது பண்ணிடுறாங்க, தண்டிச்சிடுறாங்க. ஆனால் அரசியல் பின்புலம் உள்ளவங்களை வந்து தண்டிக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா இதுக்கு சிபிசிஐடி போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது உண்மை தானே. இப்போ எப்படி வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்த மருத்துவ கல்லூரியெல்லாம் கட்டினதில் வந்துட்டு ஒரு சில கட்டுமானம்லாம் சரியில்லை. அப்புறம் நேற்று கூட ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, ஹைவேஸ் கேஸெல்லாம் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து கேஸை ஒன்று தொடங்குவேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி மீது, ஏன்னா அன்றைக்கி இருந்த காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோர்ட்டே சொல்கிறது தானே. இந்த டிவிஎஸ்சி என்பது ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது காவல்துறை அப்படின்றது தானே. இங்கே இன்னொன்று, ஒரு துறை இல்லை ஒரு அரசியல் கட்சி கெட்டு போய் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம ஒரு நிலைப்பாடு சொல்லலாம், பூராவும் கெட்டு போயிருக்கு. அப்போ நீங்கள் இதில் வந்து இப்போ என்னென்னா, தானிக்கு தீனி அரசியல் தான் நடக்குதே தவிர்த்து சமூகத்தை சீர்திருத்தணும் நல்ல ஒரு அரசியல் பண்ணுன்ற எண்ணம் எல்லளவும் யாருக்கும் இல்லை இல்லை, அதுதான் வெளிப்படையாக தெரியுது. சரி இப்போது ரைட்டு, கோர்ட்டு இருக்குது, காவல்துறை இருக்குது, சம்மந்தப்பட்டவங்களை வந்து வெளியில் சொல்கிறதில்ல. உங்களுக்கு தெரியும்ல பிரதான எதிர்கட்சி இன்றைக்கி அந்த பாதிப்புக்குள்ளானவர்களோட முகத்தை போட்டு பதாகை பிடித்து போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? சரி நாளைக்கு அவங்க உங்கள் கட்சியில் வந்தால் சேர்த்துக்குவீங்க தானே? யார் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் அவங்க நம்ம கட்சி வந்தால் தொடச்சி போட்டு சேர்த்துக்கிற ஒரு இயல்பு தானே இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்காட்டாகவே இருக்குது. அந்த கட்சி இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்குது, மூன்று முறை ஆட்சியில் இருக்குது. யார் ஊழல் பண்ணிட்டு வந்தாலும் சேர்த்துக்கிற மாதிரி தானே இருக்குது இங்கே அரசியல் தன்மை. அதனால் இதெல்லாம் பியூர் பாலிட்டிக்ஸ். இதை இவங்க இந்த பேசுறது இந்த கருத்து சொல்கிற இதனால் வந்து அது வந்து அரசியல் ஆக்கப்படும். ஆனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியோடு இவர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. நடவடிக்கையிலும் கேள்விக்குறி இருக்குது, போராட்டங்கள் எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க பாருங்கள் அது மீதும் கேள்விக்குறிகள் இருக்குது. ஓ இன்றைக்கி வந்து விசிகா வந்து சொல்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, நான் 100% அதை வரவேற்கிறேன். இதை காரணமாக சொல்லி 62 பேர் செத்தாங்க, உங்கள் காவல்துறையில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்த கூட்டணி தொடரும், இல்லைனா இந்த திருமாவளம் இன்றைக்கி வெளியில் போகிறேன் 62 பேர்னு ஐயா சொல்லுவாரா? அண்ணன் இதுவரெல்லாம் வந்து அதிமுகவுக்கு நிகராக திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். ரைட், ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதை தாண்டி ஒரு கூட்டணியில் இருந்தாலும் நியாயத்தையும் தர்மத்தையும் பேசணுன்றதுக்கு ஒரு இலக்கணமாக இருக்குது விசிகா. பட் அதை தாண்டி எதனா நடவடிக்கை எடுக்குமா விசிகானா? எடுக்காது. அது ஒரு எல்லைக்கோடு, அது வரலாம் தான் அரசியல். இவங்க எல்லாமே அந்த எல்லைக்கோடு அரசியல் வைத்து செய்கிறார்கள். அதை தாண்டின அந்த அரசியல் என்பது இல்லை. அதனால் நீங்கள் கேட்குற இந்த கேள்விகள் இருக்குது பாருங்கள், இந்த கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் என்ன கேட்டாலும் ரிசல்ட்டு வந்து இவர்கள் யாரும் வந்து ஒரு ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை வந்து கோபத்தோடு அணுகவில்லை என்பது தான் என்னோட புரிதல். அதிமுக கூட ஏதோ போராட்டம் பண்ணுது சட்டமன்றத்தில் அமளி இமளிலாம் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இதே வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறாங்க இல்லை கலைஞர் கருணாநிதி இருக்கிறாருனா இந்த மாதிரியாக இருந்திருக்கும். இது இன்னும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. 62 உயிருங்க, ஒரு உயிர் 2 உயிர் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம சமீப காலங்களில் பார்க்காத ஒரு எண்ணிக்கை இது. 10 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எடுத்து பார்த்தா 2012, 2013லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2014, 2016 ஜீரோ ரிப்போர்ட் காட்டியிருக்காங்க. 1-2 அங்கங்கே இருக்குது. இந்த போன வருஷம் வந்தப்போவே அன்றைக்கே வந்து டிஜிபி லெவலில் இல்லை ஹோம் செக்ரட்டரி லெவலில் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த பிரச்சனையுடைய தன்மை மேலே இருக்கவங்களுக்கு இதுவரையிலும் புரியலையோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு எழுது. என்னென்னா இதனுடைய சீரியஸ்னஸ் பாருங்கள். கூட்டணியிலே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க, ஆட்சி தான் மாறி இருக்கு, காட்சி மாறலைன்றாங்க. இந்த வார்த்தையினோட உள்ள அர்த்தம் புரிஞ்சா, அப்போ என்ன அர்த்தம்னா எதுவுமே மாறலை அப்படின்து. அப்போ எதுவுமே மாறலைன்னா ஆளுகின்ற அரசுக்கு எவ்வளோ கோபம் வரணும் துறை மீது? வெறும் கீழே இருக்கவங்களாம் அந்த குண்டோட அங்கே கொஞ்சம் லோக்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது அந்த மாதிரி தானே இருக்குது. அதுக்கப்புறம் நடவடிக்கை வந்து பெருசாக, அதாவது 62 பேர் இறந்ததை விட
அரசோட நடவடிக்கை என்பது அதிகமாக ஒரு பேசுபொருளாக ஆவிச்சு அது அந்த நிலைக்கு போச்சுன்னா தான் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவும் டெம்பரரி தீர்வு, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் தீர்வு, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் தீர்வு. அந்த மாதிரி அதை படிப்படியாக ஒரு கட்டமைத்தால் தான் இதை வந்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியும். இன்னொன்று, 45,000 கோடியிலேருந்து 48,000 கோடி அரசு கஜானாவுக்கு சுழற்சி முறையில் வந்து போகுது. இதை இழக்கிறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை, அரசாங்கத்தில் இருக்கவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சாராய ஆலை என்பது அதை டிஸ்டிலரி வச்சுருக்கிறது ஒரு பெருமையாக தானே நினைக்கிறாங்க. எவ்வளவு குடும்பம் இதனால் நாசமாகுதுன்றது அந்த பொருள் இல்லைல்ல. அந்த மாதிரி ஆளுங்க தானே நம்ம கூட வந்து எம்பியாக இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து சிறந்த அரசியல் தலைவர் ஆளுமைகள்லாம் சொல்கிறோம்ல. அப்போ எங்கே இருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் தெரியுதா? ஒரு 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 நேர்மையான அரசியல், இல்லை ஒரு ஒரு மக்கள் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை இந்த பின்புலத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, அப்போ கள்ள சாராயம்னு வரும்போது வந்து அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் இருக்கிற ஆள் கேட்பாங்கல்ல, அதுவும் சாராயம் தான், இதுவும் சாராயம் தான், என்ன அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, இதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை. அதில் கூட தான் பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் வந்த மாதிரி செய்தியெலாம் வருது, அதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் கடந்து போயிடுறீங்க எங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வருது இல்லை. அதாவது ஒரு விமர்சனத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு ஆட்சி என்பது இங்கே இல்லை, அதான் இங்கே பிரச்சனை. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.